டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேச்சு 7.2ல் 7வது கணக்கு பார்க்குறோம். இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7. இப்போ ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான கணக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோளங்களின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துருக்குறாங்க. கோளங்களின் ஆரங்களின் விகிதம், சோ ஆரங்களின் விகிதம், ஆரங்கள்னா ஆறுன்னு எடுத்துக்குவோம். சோ ஆரங்களின் விகிதம் R1:R2 எவ்வளவு கொடுத்துருக்குறாங்கன்னா 4:7. இதை நாம பின்னமா கூட எழுதிக்கலாம், R1/R2=4/7. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கன அளவுகளின் விகிதம் கேக்குறாங்க. இப்ப கன அளவுகளின் விகிதம், இது பின்னமா எழுதிக்கலாம் V1/V2. ஸோ கன அளவு, கோளத்தினுடைய கன அளவுனாவே நாம ஃபார்முலா படிச்சிருப்போம், 4/3π, இது R1³. இன்னொரு கோளம்னா 4/3π R2³. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாம இந்த 4/3 4/3π கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்ப மிச்சம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா R1³/R2³, இதைய R1/R2³ எழுதிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா R1/R2 இங்கே தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம், 4/7³. ஸோ 4/7³னா 4/7 நாம 3 முறை பெருக்கிக்கணும். ஸோ இங்கே வந்து 4×4×4 இது 7×7×7, அதாவது 4/7 3 முறை பெருக்கிக்கணும். ஸோ இதை பெருக்குனீங்கன்னா இது 4×4×4னா 64, 7×7×7 அப்படிங்கிறாங்க 343. ஸோ கன அளவுகளின் விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64:343. இதைய சுருக்க முடியுமான்னு பார்த்தோம்னா சுருக்க முடியாது, அப்படியே எடுத்துக்கிறோம், 64:343.